அன்பாக அந்த யூடியூப் நேயர்களே ஜோதிட மாணவர்களே அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி எஸ்என் கணபதி இது அஷ்ட தமிழ் எஸ் என் கணபதி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நமது ஜோதிட மாணவர் யூடியூப் நேயர் ஒரு கேள்வி கேட்டுருக்கிறாங்க அதை கேள்வி தான் தற்போது நீங்கள் பார்த்து இருக்கிறீர்கள் அதாவது செவ்வாய் பதினொன்றில் காரகோ காரகோபாவக நாஸ்தி பண்ணுமா கேது அங்கு இணைந்தால் என்ன பலன் அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு பொதுவாக காரகோ பாவக நாஸ்தி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய நினைக்கிறேன் தெரியாதவர்களுக்கு ஒரு முறை சொல்லிடுறேங்க பொதுவாக எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி ரெண்டாம் பாவகாதிபதி மூன்றாம் அதிபதி நம்ம எடுப்போம் மேஷ லக்னமா மேஷ லக்னம் அந்த முதல் வீட்டின் அதிபதி லக்னாதிபதினு சொல்லுவோம் செவ்வாய் இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் மூன்றாம் வீட்டு அதிபதி புதன் நான்காம் வீட்டு அதிபதி சந்திரன் ஐந்தாம் வீட்டு அதிபதி சூரியன் இந்த மாதிரி அந்தந்த பாவக அதிபதி சொல்வோம் இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னமாக இருந்தால் அந்த வீட்டதிபதி சூரியன் ரெண்டாம் வீட்டு அதிபதி புதன் மூன்றாம் வீட்டு அதிபதி சுக்கரன் இந்த மாதிரி நம்ம எடுப்போம் இப்போ மீன லக்னமா மீன லக்ன வீட்டின் அதிபதி குரு ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் இந்த மாதிரி வரும் இல்லையா இது பாவகாதிபதினு சொல்லுவோம் லக்ன ரீதியான பாவகாதிபதிகள் காரகாதிபதிகள் அப்படின்னா எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த காரகாதிபதிகள் என்பது பொதுவாகவே வரும் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் அது மாறும் லக்னாதிபதி போது மாறுது பாவகாதிபதிகள் அப்படின்போது காரகாதிபதிகள் அப்படின்னா மாறாது சரி இப்போது காரகர் அப்படின்னா குரு காரகன் அப்படின்னா சுக்கரன் இந்த மாதிரி தாய் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் சகோதரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் இந்த மாதிரி தாய் மாமன் தாய் மாமன் நண்பர்கள் காதல் காதலி இந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தை நட்பு இதெல்லாம் குறிக்கிறது புதன் படிப்பு இந்த மாதிரி அந்தந்த பாவகாரகாதிபதி ஆயுள் காரகன் சனி பகவான் இந்த மாதிரி காரகாதிபதிகள் பொதுவாக ஒவ்வொரு பாவத்திற்கும் பொதுவாக வரும் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்ன காரகாதிபதி என்று சொல்லக்கூடியது அந்த சூரியன் எடுத்துக்கணும் ரெண்டாம் பாக காரகாதிபதி தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் வருவார் மூன்று சனி பகவானை நான்குக்கு சந்திரன் சுக்கரன் சந்திரன் சுக்கரன் நாம் எடுத்துக்குவோம் நாலாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவத்திற்கு குரு நாம் எடுத்துக்கோம் ஆறாம் பாவத்துக்கு சனி செவ்வாய் ஏழாம் பாவத்திற்கு சுக்கரன் காரகன் சுக்கரன் வருவார் எட்டாம் பாவத்துக்கு ஆயுள் காரகன் சனி பகவான் வருவார் ஒன்பதாம் பாவகம் அந்த பித்ருக்காரகன் சூரியன் வருவார் பத்தாம் பாவம் தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் வருவார் பதினோராம் பாவகம் அந்த செவ்வாய் சனி பகவான் பனிரெண்டாம் பாவகம் ஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் அந்த விஷயத்துக்கு வருவார் விரையஸ்தானத்திற்காக வருவார் இப்போது இவங்கெல்லாம் காரகாதிபதி பொதுவாக காரகாதிபதிகள் இப்போ பதினோராம் பாவத்தில் அந்த செவ்வாய இருக்கிறது காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு கேட்டிருக்கிறார் இல்லையா அதாவது அந்தந்த பாவக காரகாதிபதிகள் அந்தந்த வீட்டிலேயே இருப்பது காரகோ பாவக நாஸ்தி அப்படின்னு சொல்லப்படும் இப்போ உதாரத்து குரு மகான் ஐந்தில் இருக்கிறார் அது காரகோ பாவக நாஸ்தி ஏழில் சுக்கரன் இருக்கிறார் காரகோ பாவக நாஸ்தி இந்த மாதிரி சொல்லப்படும் நான்கில் சந்திரன் சுக்ரன் இருந்தால் காரகோ பாவக நாஸ்தி ஆறில் புதன் இருந்தால் காரகோ பாவக நாஸ்தி இப்போது லக்னப்படி பொதுவாக பாவகாதிபதிகள் அந்தந்த வீட்டிலேயே இருந்து ஆட்சி பெறலாம் அதை நாம் வந்து காரகோபாவநாசி அதெல்லாம் சொல்லக்கூடாது அது நல்லதே ஆனால் இந்த ல காரகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அங்கேயே இருந்தால் அது காரகோ பாவனாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது உண்மை ஆனால் பொதுவாக எதை நாம் காரகோ காரகோபாவநாசியை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு குறிப்பை இப்பொழுது நான் சொல்கிறேன் கவனிங்க மாணவர்களே யூடியூப் நேர்களே குரு பகவான் ஐந்தில் இருக்கிறாரா அது அதிகப்படியான கார்கோ பாவ நாஸ்தியாக எடுத்துக்கொள்ளலாம் ஏழில் சுக்கரன் இருக்கிறாரா இது அதிகப்படியான கார்கோ பாவ நாஸ்தியாக எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா கலத்திரம் இந்த புத்திரஸ்தானத்து தான் அதிகமாக கொஞ்சம் அந்த கலக்கத்தை கொடுக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மற்றபடி மற்ற பாவத்திலே இருக்கக்கூடிய அதே வீட்டில் இப்போ ஆறில் புதன் இருக்கிறாரு பதினொன்றில் செவ்வாயின் பையா சொல்லி சார் சொல்லியிருக்கிற மாதிரி பதினொன்றில் செவ்வாய் இருந்தால் கார்கோ பாவ நாஸ்தியானா அது கிடையாது அந்தளவுக்கு அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்னொன்று பாவ நாஸ்தி கிரகத்தோடு வேறு ஒரு கிரகங்கள் இணைந்திருந்தால் அது பாவ நாஸ்தியாக செயல்படாது அப்படின்றதையும் கொஞ்சம் புரிந்து கொண்டு பலனிடுங்கள் எனவே பதினோராவது வீட்டில் செவ்வாய் இருப்பது காரகோ பாவ நாஸ்தி அந்தளவுக்கு தராது அப்போ ஓரளவுக்கு தருமானாக்கா அவர் தனித்திருந்து மேலும் பாவ கிரக தொடர்போடு இருக்கும் பட்சத்தில் ஜாதக ரீதியாக அபராச முறையில் ஜோதிட ஆய்வு நாம் செய்யும்போது செவ்வாயோடு சனி ராகு இணைந்திருந்த அப்போ சகோதரத்தை அந்த இடத்துல பாதிக்கும் இப்படி நீங்கள் அப்படி வந்துடுங்க இப்போ பொதுவாக ஐந்தில் இருக்கக்கூடிய குரு காரகோபாவ நாஸ்தி அதனால் புத்திரம் இந்த மாதிரி சில விஷயத்தை சங்கடம் கொடுக்கும் ஒருவேளை குரு நீசமாக இருந்தாலும் அதே விஷயந்தானே அப்போது பலன் அந்த பாவரீதியாக நம்ம ஆய்வு செய்யும்போது குரு நீசமாக இருந்தாலும் அந்த ஐந்துக்குரிய பலன் சரியாக தராது காரகோபாவ நாஸ்தியை விட அதிகமான ஒரு சங்கடத்தை கொடுத்துருது குரு நீசமானாலும் குருவோடு ஒரு சனி ராகு கேது இணைந்தாலும் சரியில்லாத ஒரு பலனை கொடுத்து விடும் குருவுக்கு எனவே நான் இப்பொழுது சொல்ல வந்தது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது காரகோப நாஸ்தி விஷயத்தில் சனி பகவான் பொதுவாக எட்டில் இருந்தால் ஒரு ஆயில் காரகம் அங்கே இருக்கிறார் அது கார்கோபவனாஸ்தியானா அது கிடையவே கிடையாது மேலும் ஆயில் பலத்தை தான் கொடுக்கும் இது கூடுதல் குறிப்பாக ஜோதிட மாணவர்களையும் உங்களுக்கு சொல்கிறேன் எட்டில் சனி பவன் இருக்கிறது கூடுதலாக ஆயில் பலத்தை கொடுக்கும் அதற்கு மட்டும் கார்கோ பவனாஸ்தி அதிகமாக எடுக்க வேண்டியது இல்லை ஆனால் கூட சனி ராகு செவ்வாய் அணிஞ்சிட்டால் அது அந்த ஆயிலுக்கு சரியில்லாத ஒரு சங்கடத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே பதினொன்றில் செவ்வாய் இருப்பது கார்கோ பவனாஸ்தி கிடையாது நல்லதுங்க ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் என்னுடைய இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான முழு ஜாதக விவரங்களை தொலைபேசியிலே சொல்லிவிடுவேன் உங்களுக்கு என்ன ஜாதக ரீதியாக என்ன தெரியணுமோ அத்தனையும் நீங்கள் ஜா உங்கள் பிறந்த தேதி நேரம் ஊர் என்னோடய தொலைபேசியில் அனுப்பிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டால் உங்களுக்கான பலனை சொல்லிவிடுவேன் மேலும் ஜாதகம் படிக்க விரும்புபவர்களும் என்னுடைய இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்லேயே பாடம் வந்துடும் ஒரு நாள் லூ ஒரு நாள் உங்களுக்கான பாடங்கள் அனுப்பப்படும் அப்படியே நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் அதில் ஏதாவது தெளிவு வேணும்னா ஃபோன் மூலமாக கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம் எனவே ஜோதிட மாணவர்கள் என்னிடம் வாட்ஸ்அப் வழி படிக்கும் ஜோதிட மாணவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக அவர்களுடைய பாடம் சம்பந்தப்பட்ட ஜோதிட கேள்விகளுக்கு தொலைபேசி வாயிலாக அவர்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டு வருகிறேன் என்பதையும் தெரிவித்துக்கிறேன் வாழ்த்துக்கள் அடுத்த பதிவிலே சந்திப்போம் வாழ்த்துக்கள்